இலங்கையில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டு அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தலைநகர் கொழும்புவில் உள்ள அதிபரின் அலுவலகத்திற்கு எதிராக கடந்த சனிக்கிழமை முதல் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ள காலிமுகத்திடலில் சனிக்கிழமை இரவு தங்கிய போராட்டக்காரர்கள் ஞாயிறு அன்று போராட்டத்தை முழு வீச்சில் மேற்கொண்டனர். இந்நிலையில் அந்த இடத்திலேயே அவர்கள் கூடாரங்களை அடித்து தங்கியுள்ளனர். கோத்தபய கோ என்று அங்கு தங்கியுள்ள இடத்திற்கு பெயரிட்டு அதனை போராட்ட கிராமமாக மாற்றியுள்ளனர். தங்கும் இடம், உணவு வழங்கும் இடம், ஓய்வு எடுக்கும் இடம், கழிவறைகள் உள்ளிட்ட அனைத்தும் கொண்ட இடமாக போராட்டக்களம் மாறியுள்ளது. ராஜபக்சேக்கள் பதவியில் இருந்து விலக வேண்டுமென வலியுறுத்தி இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதிர்கட்சிகளும் ஆட்சி பொறுப்பில் இருந்து ராஜபக்சேக்களை அகற்றும் பணியை முன்னெடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, இலங்கையின் அரசியல் சட்ட விதிமுறைகளின்படி ஆளும் அரசை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார். மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதிய அரசு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே இன்று மாலையில் கோத்தபய ராஜபக்சே நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது.